ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்னைக்கு வந்து நம்ம யோக வாசிஷ்டத்தினுடைய 56வது பாகத்தை பார்க்க போகிறோம். எஸ் வி ஆர் கண்டினியூவிங் யோக வாசிஷ்டம். ஸோ 5 பிரகரணம் முடிஞ்சு கடைசி 6வது பிரகரணம் நிர்வாண பிரகரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இத்தனை வால்யூம் இருக்குது. இது இந்த ஒரு நிர்வாண பிரகரணம்னு சொல்லக்கூடியது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வீடியோ போகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே வருது. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 பிரகரணங்களும் பார்த்து இன்னும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் இதை தொடருவோம். நூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அலையன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பப்ளிஷர்ஸ். சென்னையில் மயிலாப்பூரில் இருக்குது. அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே தர்றேன். ஸோ அங்கே போய் நித்திலன் தண்டபாணி ஸோ யூடியூபர் அப்படின்னு சொன்னிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு தெரியாது, எந்த ஆஃபர் அதெல்லாம் கிடைக்காது. 450 ரூபா புத்தகம், காசு கொடுத்தா புக்கு கிடைக்கும். ஆனால் போஸ்ட்டில் கேட்டோன்னு சொன்னால் போஸ்டல் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அனுப்பிச்சி விட்டுறாங்க, நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் அது வருது. ஸோ எஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல். இன்றைக்கி நம்ம வந்து 6வது பிரகரணமான நிர்வாண பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அந்த சாப்டர்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். ரைட். ஸோ 3-5 பாகம் முடியும் பொழுது அவை முடியுது. சீனை கட் பண்ணிவிட்டு சீனை திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கே அடுத்த நாள் கோர்ட் வருது. ஸோ அவை வந்து தொடங்குது. தொடங்கும் பொழுது வசிஷ்டர் வழக்கம் போல் ஆரம்பிக்கிறார். ராமா, நான் சொன்னது எல்லாமே வந்து உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்னாடி சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருந்தால் தான் பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நான் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அதை கேட்டு மண்டையில் வச்சுக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறதுனால அதில் ஒரு பயனும் இல்லை. ஸோ ஒரு வித்தையை கற்றுக்கிறதுனாலையோ தேடி தேடி நூல் படிக்கிறதுனாலையோ நல்ல விஷயங்களை கேட்பதனால மட்டும் நமக்கு வந்து ஒரு அறிவு ஞானம் அப்படிங்கிறது வந்துடாது. அதை வந்து தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணுவது மூலமாக மட்டும்தான் அந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சித்திக்கும். படித்த வித்தையே அதை பயிற்சி பண்ணும்பொழுது தான் அதில் வந்து நிபுணத்துவம் அப்படிங்கிறத அடைய முடியும். அதனால் முன் சொன்ன எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து நீயே உனக்கு நீயே வந்து ஆலோசனை செஞ்சு செஞ்சு ஆத்ம விசாரணை செய்யும் பொழுது தான் உன்னால் அந்த ஒரு மேல்நிலை அப்படிங்கிறத அடைய முடியும். ஸோ படிப்பதனால எந்த விதமான யூஸும் கிடையாது, முயற்சி. ஸோ அதுதான் வந்து த எஃபர்ட் இஸ் த கீ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எல்லாமே. இது நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எல்லாமே. அதை தவிர்த்து மற்ற பார்க்கக்கூடியது எல்லாமே வெறும் கற்பனை மட்டும்தானே தவிர மற்ற எதுவுமே இல்லை. இந்த கற்பனை எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய பிரதிபலிப்பு தான் வந்து கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், சித்து அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு வகை. சித்துங்கிறது அறிவு. இந்த அறிவு ரெண்டு வகையாக இருக்குது. எல்லாம் தெரிந்தால் அந்த ஒரு பிரம்மநிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோட ஒத்து இருக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. லிட்டரலாக அது எல்லாமே தெரியும். அதுக்கு எது நிலையானது நிலை இல்லாதது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு. ஆனால் அந்த அறிவு ஒரு ஒரு மாறுபாடு அடைஞ்சு நம்ம கீழே பூமியில் வந்துடும் பொழுதும் நமக்கு ஒரு அறிவு இருக்குது. ஆனால் என்ன, அது எல்லாம் தெரிந்த அந்த தூய்மையான அறிவு இல்லாமல் ஒரு களங்கமான ஒரு அறிவாக இருக்குது. தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இந்த ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. இதனால தான் எனக்கு சுகம் கிடைக்குது, இது இல்லைன்னா நான் வருத்தப்படுவேன். ஸோ இந்த உலகம் அப்படிங்கிறது என் பார்வைக்கு ஒத்த மாதிரி தான் இருக்கும். ஒரே விஷயம் ஆனால் பார்க்கக்கூடிய ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசமாக தெரியும். இது எல்லாம் எதனால் நடக்குதுன்னா இந்த சித்தான அந்த அறிவுனால தான் நடக்குது. அப்போது இது எல்லாமே வெறும் ஒரு கற்பனை தான். இந்த சித்தனுடைய பிரதிபலிப்பு தான் வந்து உன்னுடைய அறிவினுடைய பிரதிபலிப்பு தான் இது எல்லாமே. ரொம்ப காய்ச்சலில் படுத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொண்டு போய் ஒரு நல்ல அறுசுவை உணவு கொடுத்தா அவனால் இது பண்ண முடியுமா, பிடிக்காது. அதே நல்லா இருக்கும்போது அந்த அறுசுவை உணவு கொடுத்தா வாரி கட்டி திம்மா. அப்போ அந்த விஷயம் ஒன்று தான், ஆனால் பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவனுக்கு வேறுபட்டு வருது. இவ்வளோ தான், இது இதை பொறுத்து தான் வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்துக்குமே உன்னுடைய பார்வை தான் காரணம். அப்போ இது எல்லாமே வெறும் ஒரு கற்பனை தான், இது அழியக்கூடியது தான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது மட்டும்தான் உண்மை. நீ அதையவே மாற்றி நினச்சேன்னா அதுவும் உண்மை. அப்போது நிலை இல்லாத ஒன்று தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த உலகமும் அந்த சித்தனை சொல்லக்கூடியது எல்லாமே என்ன, ரெண்டும் ஒன்று தான். பிகாஸ் அதை நீ தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க, எதை பொறுத்து, நீ பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து, வேறு ஒன்றுமே இல்லையே. ஒரு ஒரு சாதாரணமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்து மேலேயும் பயங்கர ஆசை இருக்குது. திடீர் அப்படியே காலம் மாற 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 நமக்கு வந்து இது இது சரியில்லை, இது நிலை இல்லாததுங்கிறது உணர்கிறோம். அப்போ அந்த ஞானம் அறிவு அப்படிங்கிறது முதிர்ச்சி அடையுது. இவ்வளவு நாள் பார்த்த விஷயங்களும் இவ்வளவு நாள் ஈடுபாடாக இருந்ததுக்கு மேலே ஈடுபாடு வரமாட்டேங்குது. அது அங்கே இருக்குது, இருந்தாலும் அது மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லை, என் மனசில் எந்த விதமான அசைவும் இல்லை, நான் அமைதியாக இருக்கேன். அப்போ அது இருந்தேன்னு இல்லாமல் இருந்தேன்னு ரெண்டுமே ஒன்று தான். அது இவ்வளவு தான், இதுதான் ஞானம் அடைவதற்குண்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது போல் ஒன்னொன்னையும் அலசி ஆராய்ந்து இது எல்லாமே நிலையில்லாதது, நிலையான ஒன்று ஆத்மாதான்னு சொல்லி உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான்
ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர். அப்போது அந்த ஜீவன் முக்தலாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த உலகத்தில் நிறைய பேர் உண்டு. சராசரியாக அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உன்னால் அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாதவர்கள் ஜீவன் முக்தர்கள்னு. அவங்களுக்கு வந்து மனைவி உண்டு இருக்கும், மக்கள் உண்டு இருக்கும், காசு பணம் சம்பாதிக்க போவாங்க, அவங்களுக்கும் அந்த கோபம் உண்டு, தாபம் உண்டு, எல்லாமே உண்டு. இதெல்லாம் ஏன் உண்டு? இந்த உடலுக்குன்னு அந்த உணர்வுகள் உண்டு, அதனால் அது தவறு கிடையாது. அப்போ இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளோடு அவர்கள் செயல்பட்டாலும் கூட மனம் அசைவில்லாமல் மனம் எல்லாத்தையும் சமபார்வையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் ஜீவன் முக்தர் நிலையிலேயே இருப்பாங்க. அவர்களுக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது இதை நம்ம எப்படி பயிற்சி பண்ணிக்கிறது? அவ்வளோதான், பயிற்சி தான். இந்த நிலையை நம்ம எப்படி அடைவது அப்படின்னு சொன்னால், பயிற்சி ஒன்றே இதற்குண்டான முக்கிய காரணம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை அடைஞ்சிட்டா, நிலை அடைந்தவர்கள் இந்த மூ உலகமும் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்? எல்லாமே அழிய போகக்கூடியது. இந்த உடம்பும் அழிஞ்சு போயிடும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடலுக்கு உண்டான இச்சைகள் படி நான் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். இது முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது. அப்போ கடைசியாக நான் என்ன நிற்பேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மானு சொல்லக்கூடியது தான் நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும்தான் அழியாமல் என்றைக்குமே நிதர்சனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அவ்வளோதான். இது மித்தபடி இதில் என்ன போய் இருக்குது? ஸோ இருக்கிற நாள் வரைக்கும் அந்த உணர்வுகளுக்கு நான் வந்து வேலை செஞ்சுட்டே போயிட்டுருக்கேன். அது மேலே பிடிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். இவர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. பேசி பழகி அவர்கள் கூட இது பண்ணும்பொழுது வேணால் தெரிஞ்சுக்கலாமே தவிர, மித்த சராசரியான நிலையில் நம்மளால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இந்த சித்தனை சொல்லக்கூடிய நம்மளுடைய அறிவும் இந்த உலகம்தான் எல்லாமேன்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இந்த அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால் இதனுடைய பிரதிபிம்பம் தான் எல்லாமே. எப்படி இந்த பூவிலிருந்து அதனுடைய வாசனை வேறுபட்டு போகிறதில்ல, நெருப்பிலிருந்து அதனுடைய உஷ்ணம் வேறுபட்டு போகிறதில்ல, பனியிலிருந்து அதனுடைய குளிர்ச்சி வேறுபட்டு போகிறதில்ல, அதே போல் இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போ இன்னும் அழக ஓமை மூலமாக சொல்கிறாரு பாருங்களேன். இது எப்படி ஒரு பின்னி பணஞ்சிருக்கு, அதில் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு. இந்த சித்தனை சொல்லக்கூடிய அந்த அறிவு எதனால் ஏற்படுது? அனுபவத்தினால் ஏற்படுதா? ஒரு செயல் செஞ்சால் அது மூலமாக நமக்கு அனுபவம் கிடைக்கும். தேடி போகும்பொழுது கேட்கவோ பார்க்கவோ படிக்கவோ இது மூலமாக நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஐம்புலன்கள் மூலமாக ஏற்படக்கூடியது இந்த அனுபவங்கிறது. அதன் மூலமாக நம்மளுக்கு அந்த சித்து விரிவடைஞ்சிக்கிட்டே வந்துட்டே இருக்குமா? அறிவுங்கிறது விரிவடைஞ்சிட்டே வந்துட்டே இருக்குமா? இந்த அனுபவம் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அகங்காரம்னு ஒன்று வேணுமா? நான் ஒருத்தர் அந்த செயல் செஞ்சால் தானே அந்த ஒரு காரியம் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ இந்த அகங்காரம்னு ஒன்று தேவைப்படுதா? இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வந்து எதனால் நடக்குது? இந்த ஜீவனானந்த உயிர் இருக்கிறதுனால தான் நடக்குது. இந்த ஜீவனானந்த உயிருக்கு வேறு ஒரு பரிமாணம் என்ன? நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோமா? மனசு வந்து அப்படியே வேலை இசைந்து நடந்தால் தான் அதுமே அது என்ன, இது என்ன, இது என்ன, அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். அப்போ அது மூலமாக அந்த வெளிப்புறமாக நம்மளுடைய பார்வை செல்லும் பொழுது தானே இந்த அறிவு அப்படிங்கிறது அகங்காரம் வருது. இந்த அகங்காரத்தினால செயல் வருது, செயல்னால் நமக்கு அனுபவம் கிடைக்கிது, அனுபவம் அறிவாக மாறி நிற்கிது. அப்போது இந்த மனசு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த மனசு மட்டும் இருந்தால் போதுமா? செயல் செய்வதற்கு இந்த உடலும் இந்த ஐம்புலன்களும் தேவைப்படுது இல்லையா? இந்த உடலும் இந்த ஐம்புலன்களும் எதை சார்ந்தது? இந்த உலகத்தை சார்ந்தது. இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் செயல்படுவதற்கு என்ன தேவைப்படுது? சித்தான அறிவு தேவைப்படுது. அப்போ இது ஒரு சர்க்கிள். இது எல்லாம் சுற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். இதுக்கு போய் இந்த உலகத்து மேலே எதுக்கு நீ பற்று வச்சுக்கிட்டு இருக்கு? இது எல்லா விஷயங்களுமே இந்த பூமிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். இது விட்டு மேலே போயிட்டேனே இது எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் நீ பார்ப்பது தான் ஒன்று. அது பார்க்காதது ஒன்று அப்படிங்கிறது அது இல்லை. பாவம் அபாவம் இது இப்படி தான், அது அப்படி இல்லாமல் மாறவே மாறாதுங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இந்த பூமிக்கு உண்டான கட்டுப்பாட்டுக்கு மட்டும்தான். அந்த அறிவு இது சரி இது தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்டும் நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு விஸ்தானம் எப்போ வரும்? நீ தேடி படிக்க 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 இந்த அறிவு மேம்பட 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 உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும். இப்படித்தான் உனக்கு ஞானம் அப்படிங்கிறது வரும். ஒன்ஸ் நீ அந்த ஸ்டேட் அட்டைன் பண்ணிட்டே அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் அப்படிங்கிறது எது மேலேயுமே உனக்கு வந்து வராது. இது திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார், பயிற்சியும் முயற்சியினாலேயே அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. இந்த உலக பற்றுக்கு பேர் என்னென்னு சொன்னோம்? சம்சார பந்தம் அப்படின்னு சொன்னோமா? இந்த சம்சார பந்தம் எதனால் ஏற்படுது? நம்மளுடைய அந்த பேத புக்தி, அதாவது நான் ஒருத்தருக்கேன், அங்கே வேறு ஒன்று இருக்குது. இந்த உடல் வேறு, இந்த ஆன்மா வேறு, நான் வேறு ஒரு அவள், அங்கே இருக்க வேறு ஒரு மனுஷன், எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. நான் வேறு, அவன் வேறு, நான் வேறு, அந்த உயிர் வேறு, நான் வேறு, அந்த பொருள் வேறு. இந்த மாதிரி இந்த பேத புக்தி இருக்கிற ஒரு காரணத்தினால தான்
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நானும் அதுவும் வேறு வேறுனா அப்போ அது எனக்கு வேணும்னு தோணும் இல்லையா, அப்போ என்னை விட அது வித்தியாசமாக இருக்குது, அப்போ அது எனக்கு வேணும் அந்த ஒரு ஆசை வரும் இல்லையா. இதற்கு இப்படி தான் வந்து இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கட்டுண்டு போயிடுறோம். இந்த உடலும் ஆன்மாவும் ஒன்று தான், அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் உயிர் அப்படிங்கிறது வந்து நித்தம் இருக்கக்கூடியது, உடல் அப்படிங்கிறது அழியக்கூடியது. என்றைக்குமே ஒரு நித்தியமானது நித்தியமானது கூட தான் சேரும், அநித்தியமானது அநித்தியமானது கூட தான் சேரும். ஆனால் இது ரெண்டும் ஒன்றா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த உயிர் இல்லாமல் இந்த உடல் வேலை செய்ய போகிறதில்ல. அப்போ இந்த உடலும் உயிரும் ஒன்று தானே, இது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குமில்ல அப்படின்னு கேட்டால் அதுதான் அங்கே கிடையாது. ஏன் உயிர் நித்தியமானதும் உடல் அநித்தியமானதுமான விஷயம். வானம் அப்படிங்கிறது இருக்குது, அங்கே மேகங்கிறதும் இருக்குது, ஆனால் வானத்துக்கு மேகத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. இந்த உயிரானது இந்த வானம் போல் அது எப்பவுமே அந்த இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த உடலானது அந்த இடத்துல மேகம் போல் கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும், வேறு உருவம் எடுத்துக்கும், அந்த மாதிரி மாறிட்டு போய்கிட்டே இருக்கும். ரெண்டும் ஒட்டுக்காக தான் இருக்குது, ஆனால் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த உடல் அழியக்கூடியது, இது மாறுதலுக்குண்டான தன்மை கொண்டது, அப்போ நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் மேலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்கும் இந்த சம்சார பந்தம்னு சொல்லி அது என்ன அது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் இதில் என்ன சங்கடப்படுவேன் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது மேலே எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆத்ம விசாரணை கொள்ளும் பொழுது இது எதுவுமே நிலையில்லாதது, நான் சொல்லக்கூடிய அந்த ஆன்மா தான் நிலையானது. அப்போ இது போல தானே எல்லா உயிர்களும், எல்லா உயிர்களுக்கும் ஆன்மான்னு ஒன்று உண்டே, அப்போ அந்த ஆன்மா எல்லாமே ஒன்று தாங்கும் பொழுது அதுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமே இல்லையே. இந்த ஒரு இது கேட்கும் பொழுது நல்லாயிருக்கும். இதை எப்போ நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும்னு சொன்னால் நம்மளே அந்த கேள்விகள் கேட்டு அதற்குண்டான பதில்கள் எடுக்கும் பொழுது அந்த விசாரணையின் மூலமாக இதற்குண்டான அந்த தெளிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா, ஞானத்திற்கு மாறாக இருக்கக்கூடியதுன்னா அஞ்ஞானம். பிறப்பு அப்படிங்கிறதே அஞ்ஞானத்தினால தான் நடக்குது அப்படிங்கிறார். ஏன் எல்லாமே லாஜிக்கலான ஆன்சர் தாங்க. ஏன் ஒரு பிறப்பு எடுத்தால் தான் நம்ம ஞானம் அடைய முடியும், ஞானம் அடைய முடியும், முக்தி அடைய முடியுங்கிற அடனி பிறக்கிறதே வந்து அஞ்ஞானத்தினால தான், ஞானத்தை இழந்ததுனால தான் நீ வந்து பிறப்பே எடுக்கிற. ஏன் எல்லாம் தெரிஞ்ச நிலையில் நம்ம இருக்கோம், அந்த எல்லாம் தெரிஞ்ச நிலையில் இருக்கும்பொழுது ஒரு சின்ன அசைவு ஏற்படுது. அந்த சின்ன அசைவு ஏற்படும்போது எதனால் ஏற்படுது அது என்ன, அது உனக்கே தெரியும் அது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது, அது வந்து நிலை இல்லாததுன்னு. இருந்தாலும் அது என்ன அது என்ன அது என்ன அது எங்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே பார்க்குறக்கு நல்லா இருக்கே, இந்த ஒரு சின்ன அசைவு ஏற்படும் பொழுது தான் ஏதோ ஒன்று மேலே பிடிப்பு ஏற்படுது, அந்த பிடிப்பை நோக்கி நம்ம வந்துடுறோம், பிறப்புங்கிறது வந்தது. அப்போ அஞ்ஞானத்தினால தானே நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று வருது. இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது என்ன, ஞானத்தினுடைய திரிந்த ஒரு நிலை தான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பூமி மேலே பற்று கொண்டு வரும்பொழுது இந்த பூமியில் இது இருக்குது இது இருக்குது அது வேணும் இது வேணும் இதெல்லாமே என்ன, இந்த பூமியில் உயிர் உள்ளது உயிர் அற்றதுன்னு பார்க்கக்கூடியது எல்லாமே என்ன, பஞ்சபூதங்களினுடைய கலப்பு தானே, ஒரு ப்ரொப்போர்ஷனில் அந்த பஞ்சபூதங்கள் கலந்துருக்கு, அது அதனால் அது அதனுடைய அந்த உருவ அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது, அதனுடைய தன்மைகள் அப்படி இருக்குது. இதை தவிர வேறு என்னையா இருக்குது, உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நீரே வந்து நாற்றம் அடையும் பொழுது உனக்கு பிடிச்ச அந்த உடலே வந்து உனக்கே பிடிக்காமல் போயிடுதே, இது மேலேயா போய் நீ பற்று கொண்டு வச்சுருக்க, எல்லாமே அந்த வெறும் பஞ்சபூத கலப்புனால் ஆனது தான். இந்த பஞ்சபூத கலப்பு திருப்பி இப்படி கலந்தது திருப்பியும் விரிவடைஞ்சது பழைய தன்மைக்கு போயிடும். அப்போ எதுவுமே நிலையில்லாத ஒரு விஷயத்து மேலே இந்த பிறப்பு தான் எல்லாமே, இந்த உடல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சபூத கலப்பு மேலே கொண்டு போன ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது உனக்கு வந்து எதுக்கு, இந்த பிடிப்புகளுக்குள்ள உண்டானவர்கள் தான் நீ மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிற இல்லையா, அத்தனை பேருமே இந்த பிறப்புக்குள்ளாக வந்தவர்கள் தான், எல்லாருமே ஒரு காலத்தில் அழிவுக்குண்டான தன்மை கொண்டவர்கள் தான். அதனால் இதனால் ஒரு பயனுமே இல்லை, இது மேலே பற்று வச்சுக்காத, இந்த பிறப்பு எடுப்பதே அஞ்ஞானத்தின் ஒரு காரணத்தினால தான் பிறப்பை எடுக்கிறோம் அப்படின்னு. அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, ஏன் நீங்கள் எப்படி சொல்லிப்பட்டீங்க, சாமியாக கொண்டாடுறோம் அவங்களே வந்து ஒரு அஞ்ஞானவாசிகள்னு சொல்லும்பொழுது எப்படி எனக்கு வந்து புரியல அப்படிங்கும்பொழுது அவர் அப்போ தான் சொல்கிறாரு, ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளுக்கு மாறாக இருக்கக்கூடியது தான், அதற்கு மேல்நிலை அதை மாறாக இருக்கக்கூடியது தான் அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. ஏன் அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய நிலை என்ன, இறைவனுக்கு ஒப்பானது. இறைவனுடைய நிலை என்ன, எந்த நிலையும் இல்லாதது, அங்கே அசைவு இல்லை, தன்மைகள் இல்லை, பேர் இல்லை, காலம் இல்லை, எதற்குமே கட்டுப்படாத ஒரு விஷயமா இருக்குது, அதுதான் அந்த ஆன்மாவனுடைய நிலை. அங்கே பேதமே கிடையாது, அங்கே இரட்டை பேதம் அப்படிங்கிறது அங்கே கிடையவே கிடையாது. நீ எப்போ ஞானம் அஞ்ஞானம்னு பேச ஆரம்பிச்சிட்டே அந்த நிலைப்பாடு உங்கள்கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீ வந்து இந்த சிருஷ்டி இந்த படைப்பு அப்படிங்கிறது ஒன்று வந்ததுக்கு பிறகு இந்த படைப்பில் உடல் சார்ந்தது தான் இந்த படைப்புன்னு நீ பேசினேன்னா நீ இன்னும் முட்டாள், நீ அஞ்ஞானவாசி, இன்னும் உனக்கு அறிவு பத்தலைன்னு அர்த்தம். இது உடல் இல்லை எல்லாமே ஆன்மாதான்னு புரிஞ்சுக்கிட்டு சும்மா பேசலாம் யார் வேணாலும், அதை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் அந்த தத்துவத்தில் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன்னா நீ ஞானவாசி, நீ ஞானம் அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான். அப்போ ஒன்ஸ் அந்த ஞானம் அடைய அடைய அடை உன்னுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும், இந்த இரட்டைத்தன்மை ஞானம் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டைத்தன்மை மாற மாற மாற
அந்த ஞான முதிர்ச்சி அடைய அடைய எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது என்ன ஆயிரும். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, கடல் இருக்குது, கடலில் அலை இருக்குது, அந்த அலை ஓஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும், அங்கே ஒன்றும் வெறும் தண்ணி தான் இருக்குது, அது நீ கடல்னு கூட சொல்ல முடியாது, அது வெறும் தண்ணி தான். அந்த தண்ணி இருக்கும்பொழுது அந்த தண்ணி இது அசையும் பொழுது அதற்கு நீ அலைன்னு பேர் வச்ச, அந்த அலை நின்று போச்சுன்னா மறுபடியும் அது தண்ணி ஆயிரும். அப்போது ஒரு ஞானத்தினுடைய அடுத்த திரிபு, இந்த ஞானம் தேய 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 கீழ்நிலையில் தேய தேய அது அஞ்ஞானமாக மாறுது, இந்த அஞ்ஞானம் தேய 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 திருப்பி ஞானம் ஆகுது, ரெண்டுமே ஒன்று தான், நிலைப்பாடு மாறிடுது. நீ எதுக்கு பக்கம் சாயிற அப்படிங்கிறத பொறுத்து, அஞ்ஞானத்திலிருந்து தான் ஞானத்திற்கு போகிறோம், அதே போல் ஞானத்திலிருந்து தான் அஞ்ஞானத்துக்கு வரோம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ எங்கே இங்கே இரட்டை தன்மை அப்படிங்கிறது இருக்குது, எல்லாமே அந்த ஒரே பாயிண்ட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படைப்பு பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தோம், சிருஷ்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆன்மா ஞானம் அஞ்ஞானம்னு பார்த்தோமா, அது ஒரு மூணு நிலைப்பாடுன்னு பார்த்தோமா, இன்னொரு மூணு நிலைப்பாடுகளில் சொல்கிறார், சூக்குமம் மத்திமம் தூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நிலைப்பாடு. இந்த மூணு நிலைப்பாடுக்கு கீழ் அதனுடைய குணங்கள் வருது, சாத்வீகம் ராஜசம் தாமசம்னு சொல்லக்கூடியது. அப்போ எல்லா படைப்புகளுமே இந்த மூன்று குணத்திற்கு கீழே வந்துடும். அவர் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறார், நாகர்கள் வித்யாதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த சாத்வீகத்தில் தமோ குணம் உண்டவர்களாக இருப்பார்கள், மனித நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து அந்த அமைதியான மனோநிலை அடையும் பொழுது, அந்த சாத்வீக குணம் அடையும் பொழுது தான் மேல்நிலை அடைவாங்க. அங்கே போய் அந்த நிலைப்பாடு அடைஞ்சதுலேயும் ஒரு மாறுபாடு பாருங்கள், சாத்வீகத்திலேயே தமோ குணத்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் அவன், ஏன்னா இட்டமணி செய்து இருப்பவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சாத்வீகத்திலேயே தமோ குணம் உள்ளவர்கள், ஒரு ரிஷிகளோ சித்தர்களோ ஞானியர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் சாத்வீகத்தில் ரஜோகுணம் உள்ளவர்கள். அவர்கள் முக்தி அடைஞ்சிருந்தாலுமே அவர்கள்கிட்ட அசைவன் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் தேவர்களும் மூவர்களும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து சாத்வீகத்திலேயே சத்வகுணம் உள்ளவர்களாக இருப்பாங்க, சாத்வீகத்திலேயே சாத்வீகம் அவங்க வந்து பேசாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒன்றும் இல்லை, மூவர்கள் யார், சிவன் இது சிவன் விஷ்ணு பிரம்மாதானே, படைப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கா, பிழைப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கா, இறப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கா, அதாவது நடக்கும்போது அது அதனுடைய தன்மை இருக்குது, அதுக்கிட்ட ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கா, எந்த மாறுதலுமே இருக்காது. தேவர்கள்னு சொல்லக்கூடியது யார், பஞ்சபூதங்கள் தானே, இந்த இயற்கை தானே தேவர்கள்னு சொல்கிறாங்க, அதில் ஏதாவது மாறுதல் இருக்கா, மழை பெய்யா பெய்யும், வெயில் அடிக்குமா வெயில் அடிக்கும், சூரியன் வருமா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே இருக்கும், நிலவு வருமா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டுமே இருக்கும், தண்ணி குளிர் அடிக்குமா குளிர் அடிக்கும், காய வச்சேன்னா சூடும், நெருப்பு சூடுமா சூடும், அதாவது அது அதனுடைய தன்மைகள் இருக்குது, அதுக்கு எந்த விதமான மாறுதல்களும் அதுக்கிட்ட கிடையாது, அதனுடைய கடமையை அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அது போயிடுது. இதுதான் சாத்வீகத்தில் சாத்வீக குணமாக இருக்கிறது, அது எந்த தன்மைகளுக்கும் மாறுபடாமல் அது பாட்டுக்கு அதனுடைய வேலைகளில் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது யாருக்காகவும் தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ளாது. இவர்களைத்தான் இறைவனாக நம்ம வந்து சொல்லி இது பண்ணுறோம், ஏன் அது யாருக்காகவுமே அசைஞ்சு கொடுக்காது, அது அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தான் வந்து மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது சாத்வீகத்தில் தமோ குணம் பார்த்தோம், சாத்வீகத்தில் ராஜோ குணம் பார்த்தோம், சாத்வீகத்தில் சாத்வீக குணம் பார்த்தோம். இந்த குணத்தை படைப்பாக பிறந்த, அதாவது பிறப்பாக பிறந்த அனைத்து உயிர்கள்னாலையும் அடைய முடியும். என்ன ஒரே விஷயம் அப்படின்னு சொன்னால், இலதலை செடி வகை பிராணிகள் இதற்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையாது, ஏன் அவர்களுக்கு இந்த மனசு அப்படிங்கிறது அதுகளுக்கு ஒன்றும் இல்லை, பாட்டுக்கு வருது இருக்குது, கொல்லணும்னா கொல்லணும் சாகணும்னா சாகும், இவ்வளோ மட்டும்தான் அதுக்கு, அந்த மன ஆராய்ச்சி அப்படிங்கிறது அதுக்கு வந்து கிடையாது, சரிங்களா. ஆனால் இதில் வித்தியாசப்பட்டவன் மட்டும்தான் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நீ இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது மேல்நிலையின் இறைத்தன்மைன்னு சொன்னேன்ல, இது எல்லாருமே அந்த நிலையடைந்த அத்தனை பேருமே, நீ இன்றைக்கி சிவன்னு சொன்னாலும் சரி, விஷ்ணுன்னு சொன்னாலும் சரி, பிரம்மான்னு சொன்னாலும் சரி, தேவர்கள்னு சொன்னாலும் சரி, யாராக சொன்னாலும் சரி, உயர்ந்த ஒரு நிலை அடைந்தவர்கள், ஒரு காலத்தில் அவர்களும் மனிதர்களாகத்தான் பிறந்திருக்க வேண்டும். அப்படி மனிதர்களாக பிறந்து அஞ்ஞானவாசிகளாக இருந்து காலம் செல்ல செல்ல பல பிறவைகள் எடுத்து ஞான நிலை அடைந்தே அவர்கள் அந்த நிலை அடைந்திருக்கிறார்கள். அப்போது இந்த வேலையை நீயும் செஞ்சு தான் ஆகணும், செஞ்சேன்னா தான் அந்த நிலைக்கு உன்னால் போக முடியும். இது சிவ வாக்கியர் பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, நீ தேவனாகணும்னாலும் அதற்கு பிறப்பு நீ முதல்ல மனித பிறப்பாக எடுத்தே ஆகணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், இங்கேயே அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போது இந்த ஒரு நிலைப்பாடு அடைவதற்கு நீ ஆத்ம விசாரணை அப்படிங்கிறத பண்ணணும், ஞானத்தை வந்து நீ வளர்த்தி கொண்டே போகணும், தேடி தேடி படித்து உன்னுடைய அறிவை வந்து வளர்த்திக்கிட்டே இருக்கணும். அதான் படிப்புனால பயன் இல்லை, பயன் இல்லாமல் இல்லை, படிப்பு எப்போ பயன் இல்லாமல் போகும், பயிற்சி இல்லாதப்போ தான். அப்போ படித்த படிப்புக்கு பயிற்சி செய்ய 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 உன்னுடைய அறிவு அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ரிஷிகளோ தேவர்களோ முனிவர்களோ சித்தர்களோ
இந்த தெய்வங்கள்னு சொல்லக்கூடியவர்களோ அவர்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைந்தாங்க அப்படின்னு. அப்போ ராமர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, இவங்க எல்லாமே ஒரு முன்னேறிய நிலைன்னு சொல்கிறீங்களே, இது எதை பொறுத்து எதை எது என்ன பேசிஸில் அவங்க அதை அடைஞ்சாங்க, எதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை அடைஞ்சாங்க, அந்த நிலை அடைகிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கும்பொழுது ஒரே வார்த்தை தான், அனைத்தும் பிரம்மம், அனைத்தும் பிரம்மம். எல்லாம் அந்த ஒன் பாயிண்ட், அந்த சிங்குலாரிட்டியிலிருந்து தான் எல்லாமே வந்தது. உனக்கும் எனக்கும் உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள், செடி, தலை, மிருகம், எதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. எல்லாமே நீ ஒரு அணுலேருந்து சொல்லி உனக்கு பெரிய பருப்பொருள் வரைக்கும் நீ எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தான். அதுக்கு மாறாக எதுவுமே கிடையாது. இதை நன்கு தெரிந்தவர்கள் இல்லை, நன்கு உணர்ந்தவர்களே அந்த உயர்ந்த ஒரு நிலைக்கு போகிறாங்க. அவங்கக்கிட்ட இரட்டைத்தன்மையே இருக்காது. ஏன், எல்லாமே ஒன்று, எனக்கும் உனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, அப்போ நானும் நீ எப்படி வேறையாக முடியும்? உயிர் உள்ளதாகட்டும் உயிரற்றதாகட்டும், மனுஷனுக்கு மனுஷன் இல்லை, அவங்க பார்க்கக்கூடியது எல்லாத்தையுமே பிரம்மஸ்வரூபமாக பார்ப்பாங்க, அந்த இறைத்தன்மையோடவே அவர்கள் பார்ப்பாங்க. அப்போ அவர்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் அவர்களுடைய மனசில் வந்து எழவே எழாது. ஏன்னா அந்த அந்த மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம், அது என்ன இது என்ன இது என்ன. அப்போ அது என்ன இது என்னன்னு பார்க்கும் பொழுது எல்லாமே ஒன்று தாங்கும் பொழுது அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க படிப்பு பேசாமல் அமைதியாகிடுவாங்க. அப்போ அந்த மனசு இந்த இடத்துல வேலை செய்யவே செய்யாது. அப்போ அப்படி ஒரு அமைதியான ஒரு மனநிலையை உணர்ந்தவர்களே இந்த உயர்ந்த ஒரு நிலைக்கு போகக்கூடியவர்கள். அப்படித்தான் அவர்கள் அந்த நிலைக்கு போகவும் செய்தார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அனைத்தும் பிரம்மமாக உணர்ந்தவர்கள் இந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமர் கேட்குறார், ராமர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்குறார், என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, நான் வந்து ஒரு ஜீவன் முக்தராக இருக்கக்கூடியதற்குண்டான ஒரு தகுதியும் ஒரு நிலைப்பாடையும் அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியுது, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுறேன், ஸோ அதன் மூலமாக கண்டிப்பாக எனக்கு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஞானம் அடைவதற்கு அப்படிங்கிறது இரண்டு வழிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு வார்த்தை பார்த்துருந்தோம் முன்னாடி, ஞான மார்க்கம் யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டில் எது வந்து இலகுவான ஒரு வழியாக இருக்கும், எதை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து முன்னாடி போகலாம், எனக்கு அது கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களான்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் சொல்கிறார், பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் நான் உனக்கு சொன்ன உபதேசங்கள் அனைத்துமே ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதுதான் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களையுமே எளிமையான ஒரு மார்க்கம். ஏன், எல்லாத்துக்குமே உன்னுடைய மனசை அடக்கிறது தான் வந்து எல்லா மார்க்கங்களுடைய கடைசி எண்டு ப்ராடக்ட், மனசை அடக்கிறது தான். அப்போ அந்த மனசே என்னன்னு நீ ஆராய்ஞ்சிட்டே அப்படின்னு சொன்னால், ஓ இது இவ்வளோதானா, இப்போ சமுக்கரு அப்படின்னு ஒரு பொசுக்குன்னு போய் உட்காந்துரு, வேறு ஒரு வேலையும் இல்லைங்க. நீ ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும்தான், உன்னோட எஃபர்ட் தான் அந்த இடத்துல, இவ்வளவு தான். ஸோ என் பொருட்டு ஞான மார்க்கமே சிறந்ததும் எளிமையான ஒரு விஷயமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்காக யோக மார்க்கம் வேண்டானோ தவறுனோ அப்படின்னு ஒன்றும் கிடையாது. என்ன, அதுக்கு இந்த ஞான மார்க்கத்தை காட்டிலும் அதிகமான பயிற்சியோ முயற்சியோ மெனக்கெடுதலோ குருவினுடைய துணையோ தேவைப்படும். மூச்சு அடக்கணும், யோகாசனங்கள் போடணும், நிறைய வித்தைகள் நீ வந்து கற்று வச்சுருந்துருக்கணும், இதுக்கு வந்து உடல் நோகும், உன்னுடைய நிறைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டியிருக்கும், ஒரு சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டியிருக்கும், இத்தனையும் பண்ணி உன்னுடைய மூச்சை அடக்கி நிறுத்தி என்ன பண்ண போகிற, அந்த மனசு அடக்கிறதுக்கு தான் வரப்போகிறேன். அப்போ இது எத்தனையும் பண்ணி மனசு அடக்கிறதுக்கு மனசு என்னென்னு தெரிஞ்சுட்டு அடக்கின்னு நீ பேசாமல் அமைதியாக இருந்துட்டு வேலை முடிஞ்சது இல்லையா? இதுக்கு நீ ஒரு இடத்துல உட்காரணும்னு கூட அவசியம் கிடையாது. நீ ஊரை புள்ள சுற்றி தெரிஞ்சேனாலுமே மனசு இவ்வளோ தான், இதுக்கு எதுக்கு போயிருதுன்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கிட்ட, இது இவ்வளோ தானே ஏன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாகிட்டேன்னா நீயே ஜீவன் முக்தன். பட் இருந்தாலும் அதையும் பின்பற்றலாம், அது எளிமையும் எளிமையும் ஒரு ஒரு ஈஸியான ஒரு வழி. பட் ஸ்டில் நீ யோக மார்க்கமும் என்னன்னு கேட்டதற்காக நான் ஒரு பெரிய ஒரு ஞானிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். என்னென்னா, காகபுஜண்டர் இருக்கார் பார்த்தீங்களா, புசுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருடைய வரலாற்றோடு அவர் என்ன சொன்னது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பிரகரணம், ஏகப்பட்ட கதைகளும் ஏகப்பட்ட அனுபவங்களையும் வசிஷ்டர் பகிர்றார். ஸோ ஆரம்பமே புசுண்டர்னுடைய அந்த வரலாறுலேருந்து தான் ஆரம்பிக்குது. பிறகு ஒரு அடுத்த ஒரு காணொலியில் நம்ம வந்து அதை தொடர்வோம். இன்றைக்கி உண்டான காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேர்ந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.